அந்த விபூதியை வீட்டிலேயும் எடுத்துக் கொள்கின்றோம், கோவிலிலும் வாங்கிக் கொள்கின்றோம். இந்த விபூதி இடும் பொழுது எப்படிப்பட்ட நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அது பெரும்பாலும் எல்லா நூல்களும் இருக்காது. பூதி பொதுவாக ஏற்றிலேற்றுக் கொள்வது அதுதான் எல்லோரும் செய்கின்றோம். ஆனால் அதுக்கு முன்னோடியாக நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? இட்டு கொண்ட பிறகு என்ன பாடல்களை ஓதலாம் என்று சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதனுடைய விளைவாக மகுடாகமத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான கருத்து. உன்னையோடு ஒரு பேச்சிலே கூறினேன், நாம் ஆலயத்திலே பயன்படுத்த இறைவனுக்காக பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பூவிற்கும் அதிதெய்வம் உண்டு. இப்ப தாமரை என்றால் தாமரைக்கு அதிதெய்வம் சூரியன், நந்தியாவர்த்தம் அதுக்கு அதிதெய்வம் விநாயகர் பெருமான் என்று இப்படி ஒவ்வொரு பூவிற்கும் அதிதெய்வம் கூறுவார்கள். யாகசாலை அமைத்து குண்டத்திலே சமைத்துக்கள் எல்லாம் போடுவார்கள், அரசன் சமைத்து ஆலம் சமைத்து பல இந்த மரங்களை சமைத்துக்கள் அந்த சமைத்துக்கெல்லாம் அதிதேவதை உண்டு. அதாவது இந்த அதிதேவதையின் பெயர் கூறாமலோ நினைக்காமலோ சிவாச்சாரியார் குண்டத்திலே அந்த சமைத்து போடக்கூடாது. சொல்லும் பொழுது விரைவாக அந்த அதிதேவதையும் நினைக்க வேண்டும், அந்த உருவத்தையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு விரைவாக செயல்பட வேண்டும் அவர்கள். அந்த வகையிலே இந்த விபூதி வாங்கிக் கொள்கின்றவா திருநீர், அதற்கு ஆகமத்திலே பல பெயர்கள் உண்டு. பஸ்மம், ரட்சை, க்ஷாரம் என்று இப்படியெல்லாம் பல பெயர்கள் உண்டு. பஸ்மம் என்று நம்முடைய விதைகளை எல்லாம் பொடியாக்குவது, அதாவது திருநீர். பஸ்மம் என்று நேயை தமிழ்ச்சொல் திருநீர். சமஸ்கிருதத்திலே பஸ்மம் என்று சொல்லுகிறால் பஸ்மம் என்பதற்கு நேய தமிழ்ச்சொல் திருநீர். நீருபடச் செய்வது, நம்முடைய வினைகளை நீருபடச் செய்வது, பொடியாக்கி தகர்ப்பது. க்ஷாரம் நம்முடைய நோய்களை எல்லாம் போக்குவது. விபூதி மேலான ஐஸ்வர்யம். விபூதி என்றால் மேலான ஐஸ்வர்யம், இதை காட்டல் மேம்பட்ட ஐஸ்வர்யம் கிடையாது விபூதியம். அப்படி விபூதி பஸ்மம் க்ஷாரம் என்று இப்படிலாம் சொல்லப்படுகின்ற அந்த விபூதியருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்று மகுடாகமத்திலே ஒரு நான்கு வரிகள் வரும். திரிநேத்திரம், திரிசிரம், ரௌத்ரம் என்று தொடங்குகின்ற அந்த நான்கு வரிகளில் சொல்லப்படுகின்ற கருத்தை தான் நான் இங்கே தமிழ் வடிவத்திலே ஒரு அரசியல் விருத்தமாக ஆக்கியவர்கள் கொடுத்திருக்கின்றேன். உலகுயிர் காக்கும் உண்மை உருவினர், மூன்று கண்கள் திரிநீற்று தேவருக்கு மூன்று கண்கள் உடைய மூன்று முகம். ரொம்ப கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இது ஆலயத்திலே உருவமாக படிக்கக்கூடாது. ஆகமத்திலே சில வடிவங்கள் கூறுவார்கள், ஒரு நிபந்தனை உண்டு, இந்த வடிவங்கள் தியானத்திற்கு மட்டுமே, சிற்பியால் செதுக்கப்படக்கூடாது. இப்படி சில நிபந்தனைகள், சில சில வடிவங்கள் உண்டு. அத்தகைய வடிவங்களே வந்து விபூதி தேவர். இந்த விபூதி தேவருடைய வடிவத்தை நாம் இந்த ஆலயத்திலும் காண முடியாது. நாம் தியானித்துக் கொள்ள வேண்டும். இட் இஸ் ஒன்லி ஃபார் கான்டெம்ப்ளேஷன். நம்முடைய தியானத்திற்காக மட்டுமே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு உருவம் அது. மூன்று முகங்களை உடைய ஒரு வடிவம், மூன்று முகத்திலும் மூன்று கண்கள், ஆறு திருக்கரங்கள், தாண்டவ கோலம், நாட்டிய கோலம், சிவந்த ஆடையால் அலங்காரம், சிவந்த பூக்களால் தொடுக்கப்பட்ட பூமாலை அணிந்தவர். இது காட்டும் ஆச்சரியமானது. மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் முகம் அதிகமாக இருந்தாலும் பாதம் ரெண்டே ரெண்டு தான். சிவபெருமான் ஐந்து திருவங்களை உடையவன், ஆனால் பாதம் பத்து இல்லை, ரெண்டு தான். முருகு பெருமான் ஆறு திருவங்களை உடையவன், ஆனால் பாதம் ரெண்டு தான். ஆனால் விபூதி தேவருக்கு மட்டும் பாதங்கள் மூன்று. மூன்று பாதங்கள், மூன்று முகங்கள், ஆறு திருக்கரங்கள், தாண்டவ கோலம், சிவந்த ஆடை, சிவந்த பூமாலை என்று இப்படியே அலங்காரத்தோடு அழகோடு காட்சியளிக்கின்றவர் விபூதியவர். இவரை தியானித்துக் கொண்டு திருநீர் தரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உரை இருக்கின்ற காரணத்தாலே அது சமஸ்கிருத சோழம் எல்லாரும் சொல்ல முடியாது, அது தமிழிலே கொடுத்திருக்கின்றது. உலகீர் காக்கும் உண்மை உருவினர், மூன்று கண்கள்,
இலகிடம் முகங்கள் மூன்று, எழுத்திடம் அடிகள் மூன்று பாதங்கள், பதவிகு கரங்கள் ஆறு, கைகள் ஆறு, பருவ செவ் ஆடை சிவந்த ஆடை, செம்பு சிவந்த பூவாக கொடுக்கப்பட்ட மாலை, பொலிவு கொண்டே ஆடும் தாண்டவ ஆடைகள், நாட்டிய பெருமா கூத்த பெருமானை போன்றே அவரும் நடந்து கோலத்தோடு காட்சியளிப்போம். அப்படிப்பட்ட விபூதியாக இருக்கின்ற தேவரை நான் வணங்கிக் கொள்கின்றேன் என்ற இந்த வணக்கத்தோடு விபூதி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை இருக்கின்ற காரணத்தாலே அதை உங்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகின்ற அதை படி மெல்ல மெல்ல மனப்பாடம் செய்து கொள்ளலாம். இது நாலு வரி பாடல் வரை அது கஷ்டம் இருக்காது. அவ்வாறு அணிந்து கொண்ட பிறகு பெரியவர் காட்டிய வழியிலே இந்த நெற்றி மார்பு வயிறு வலது தோல் இடது தோல் வளர்ந்து கழுத்து என்று வீட்டு பெரியவர்கள் கூறுகின்ற மரபு கூட எழுந்து கொள்ளலாம். அதை வந்து ஒரு ஒரு கடினமான விதிமுறை என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவ்வாறு விபூதி எடுத்து கொண்டு இரண்டு பாடல் கொடுத்திருக்கின்றேன். ஒன்று திருநாதபுரம் பெருமான் பாடிய பாடல், திருநாவுக்கரசு பெருமான் பாடிய பாடல் ஒன்று, மந்திரமாவது நீர் என்று தொடங்கின்ற பாடல், படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சு என் நாமிற்கொண்டே இடைக்கலமல்லேன் எழுதிறப்பும் உனக்கு ஆற்றுகின்றேன் துடைக்கிறவும் போகே. அந்த உறுதிப்பாடு வேண்டும். நீ என்னை கழுத்து இப்படி தள்ளினா கூட நான் போக மாட்டேன், துடைக்கிற வேண்டாம். நீ என்னை புறந்தளினாலும் கூட இவன் தீவினையாளன், நம்முடைய அருளுக்கு இவன் பாத்திரமாக மாட்டான் என்று என்னை நீ புறந்தளினாலும் கூட நான் உன்னுடைய வாயிலை விட்டு போக மாட்டேன். இந்த உறுதிப்பாடு நமக்கு வேண்டும். நாம் தினந்தோறும் போய் ஆலயத்துக்கு சென்று இரவரை வழிபடுகின்றோம், நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்த பாடலையே இனிமேல் எதுக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு எண்ணம் வரக்கூடாது. உறுதிப்பாடு வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அதான் துடைக்கிறவும் போக நீ என்னை குறந்தளினாலும் நான் விடையை செல்ல மாட்டேன். தொழுது வடங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலனே சிற்றம்பலத்தரனே என்று அந்த பாடலை ஓதிக்கொள்ளலாம். அதுவும் கஷ்டமாக இருந்தது வச்சுக்க, நாலு வரி நாலு வரி மூணு வரி தானே இது. அண்மையில் வருவாது நீரதிட்டு நினைப்போர் நெஞ்சினில் நேசம் வெத்து அளித்தருள் சத்குரு. இது முருக பெருமானையே குருவாக நாம் பறித்துக் கொள்கின்ற அருமையான வரிகள். நீரதிட்டு நீர் திருநீற்றை நெற்றிலே இட்டு உன்னை யார் நினைக்கின்றார்களோ அவன் நெஞ்சினே முருக பெருமான் மேலும் மேலும் அன்பை வளர்க்கின்றான். நேசம் மெத்த அளித்தருள் சத்குரு நீளமுற்ற திருத்தணி விற்பொலி பெருமானே. நீலம் தோடு காட்சியளிக்கின்ற திருத்தணி விற்பலி எழுந்திருக்கும் பெருமானை என்று முருக பெருமானை துதிக்கின்றார். நீர் இட்டுக் கொள்ளும் பொழுது இந்த வரிகளை ஓதிக்கொள்ள வேண்டும். இட்டுக்கொண்ட பிறகு ஒரு அருமையான ஒரு வரி அது. பொதுவாக சரவணபவ என்கின்ற ஆறெழுத்து மந்திரம் இல்லா அது முறைப்படி குருவிடம் உபதேசம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி உபதேசம் ஆகவில்லை எனக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது, என்ன செய்வது என்றால் அதுக்குதான் அருணை பெருமான் வருகிறார். கருணைக்கு அருணகிரி, வாக்கிற்கு அருணகிரி என்றெல்லாம் பெயர். நம் மீது இறக்கம் கொண்டு கருணை கொண்டு அருணகிரி பெருமான் அந்தந்த இடங்களிலே அவ்வப்பொழுது மந்திரத்தை வாரி வழங்குவார். சேஷாத்ரி சுவாமிகள் என்று மகான் இருந்தார். வள்ளிமலை சுவாமியை முன்பின் பார்த்து அறியாதவர். திருவண்ணாமலையிலே அவரை தரிசிக்க சென்ற போது வள்ளிமலை சுவாமி தரிசிக்கும் போது சேஷாத்ரி சுவாமிகளை அவர் கூப்பிட்டு முதுகிலே தட்டி கொடுத்து திருப்புகழே உனக்கு மகாமந்திரம், அதையே நீ ஓதிக்கொண்டிரு, பரப்பிக்கொண்டிரு, இசையோடு பாடிக்கொண்டிரு என்று வாழ்த்தி ஏற்படுத்தினார். உங்களுக்கெல்லாம் தெரியும் வள்ளிமலை சுவாமிகள் திருப்புழுக்கு என்றே அவதரித்த ஒரு பெரிய மகான். 43 வயதிலே அவருக்கு தமிழ் எழுத்தே தெரியாது. 43 வயது வரை பழனிமலையிலே இருந்து தொண்டு செய்திருந்த போது சிங்கார மயில் வாகன நமோ நம என்று ஒரு நாட்டிய பெண்மணி இந்த பாடலை பாடி நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்க அந்த வரியால் இருக்கப்பட்டு அந்த அம்மையார் என்ன பாடல்கள் திருப்புகள் அது எனக்கு வேண்டும் என்ற அவர் தான் தனிமணி சேப்பாய பிள்ளையாருடைய முகவரி கொடுத்திருந்தார். திருப்புகழை கற்பதற்கென்றே தமிழ் எழுத்தை கற்று ஒரே ஆண்டைக்குள் 1320 திருப்புகழ் பாடலை மனப்பாடம் செய்து வருவார். ஒன்று ரெண்டு 1320 திருப்புகழ் பாடல்களையும் சில பாடல்கள்லாம் ரொம்ப
சந்ததனம் மிக்க பாடல், கடினமான பாடல். அத்துணை பாடல்களையும் பிழையற ஓதக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை அவர் வளர்த்து கொண்டார். ஒரு அசாத்தியமான காரியங்கள். ஆகிய அருணகிரி பெருமானருடைய திருக்கோயிலே வருகின்ற ஒரு மந்திர வரிகள், துணைவ குணதர சரவண பவகுக என்னும் திருக்கோயில் வரியை 6 முறை ஓதிக்கொள்க. அது ஒரு முறை. இதெல்லாம் என்னுடைய தீட்டா ஒரு சொல்லிக் கொடுத்த ஒரே. நீ பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இதெல்லாம் சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டு, அது போதுமானது என்று கூறினார். மந்திர உபதேசம் பின்பால் அவர்களுக்கு முருகனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டும். ஏதாவது ஒரு சமயத்தில் நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார். அது வரிகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இதெல்லாம் திருநீரையிட்டு குழுவிற்கு நாம் அனுஷ்டிக்க வேண்டிய சில செயற்பாடுகள் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு